எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இட்லி தோசைன்னு டிஃபனுக்கு நம்ம நிறைய சட்னிஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி. இந்த சட்னியை நம்ம வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் வச்சு செய்ய போகிறோம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க, இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்ய முதல்ல வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. தோல் கலர் மாறி வந்ததும் இது கூட 10-15 மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். 4 பூண்டு கூட சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கறது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா இது எல்லாமே செய்யலாம். 4 சின்ன துண்டு புளியும் சேர்த்து எல்லாம் நல்லா வறுப்பட்டதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா ஆறினதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 கப் ஃப்ரெஷ்ஷா திருமண தேங்காய், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கிறேன். முதல்ல தண்ணி எதுவும் ஊத்தாம அரைச்சுக்கலாம். பாதி அரைப்பட்டதும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த சட்னியை தாளிச்சுக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு 2 உடைச்ச 1 சிவப்பு மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து சட்னியில் சேர்த்துருங்க. இந்த சட்னியை ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சோம்னா ஃப்ரிட்ஜில் 2 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். தேவைப்படும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இந்த வேர்க்கடலை தேங்காய் சட்னி இட்லி தோசை வடை உப்புமா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. யூ கேன் நவ் பை தி செகண்ட் எடிஷன் ஆஃப் அ ஹோம் குக்கிங் புக் அட் shop.homecookingshow.in.